ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டூ டேஸ்க்கு முன்னாடி விஜயா மால் போயிருந்தேன். அங்கே சில ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். என்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணேன், அதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதே மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் போன டைம் வந்து நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருந்தாங்க. பிளாஸ்டிக் ப்ராடக்டில் தான் நிறைய ஆஃபர்ஸ் இருந்தது. செலக்டிவாக எங்களுக்கு தேவையானதை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருந்தேன். நம்ம நார்மலாக ஒரு ஷாப்பில் வாங்குறத விட மால்ஸ்லலாம் கொஞ்சம் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து கிராசரிஸ், இதே மாதிரி ஸ்டேஷ்னரிஸ், கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அங்கே வாங்கும்போது நமக்கு ரேட் வந்து ரொம்ப கம்மி ரேட்டில் கிடைக்கி, நெக்ஸ்ட்டு வந்து குவாலிட்டியும் வந்து நல்ல பெஸ்ட்டு குவாலிட்டியில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிடலாம். 5 பீஸ் கண்டெய்னர் செட் தான் வாங்கியிருந்தேன். நல்ல ஆஷ் கலரில் கொடுத்துருந்தாங்க அதோட மூடி. இதோட ரேட் வந்து 160 ருபீஸ். குவான்டிட்டியும் நல்லா இருந்தது, அதே மாதிரி அதோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம் இந்த ரேட்டுக்கு. நம்ம கிச்சனை ரீ அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதுக்காக தான் இந்த ப்ராடக்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நம்ம கார்டன் தொட்டிக்கு யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு பிளேட் வாங்கியிருந்தேன். இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து 40 ருபீஸ். நாங்கள் வாங்கின ப்ரைஸ் வந்து 40 ருபீஸ் தான். இதில் இந்த ஆஃபர்ஸும் கொடுக்கலை, ஒரு பிளேட் தான் வாங்கியிருந்தேன். இப்போ ட்ரை பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுனால. கெஸ்ட்டுலாம் வர்ற டைமில் வந்து டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்கு இதே மாதிரி ஆர்கனைசர் எதுவும் இல்லை, அதனால் இது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோட ரேட் வந்து 299 ருபீஸ். இதுக்கும் ஆஃபர்ஸ் எதுவுமே கிடையாது, எம்ஆர்பி ப்ரைஸ்க்கு தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். குவாலிட்டியும் ரொம்ப நல்லாவே இருந்தது, ஃபினிஷிங்கும் ரொம்ப நீட்டாக கொடுத்துருந்தாங்க, பெஸ்ட்டு அப்படின்னே சொல்லலாம் இந்த ரேட்டுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆர்கனைசர் செட் தான் வாங்கியிருந்தேன். இதோட ரேட் வந்து 200 ருபீஸ். மொத்தம் 6 பீசஸ் இருந்தது. ஆர்கனைசிங்லாம் பண்ணுறதுக்கு இது ரொம்ப நல்லாவே இருக்கும், இதோட குவாலிட்டியும் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. இது டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லேயும் வச்சுருந்தாங்க. நான் வந்து இந்த கலர்னால் நமக்கு கொஞ்சம் டஸ்ட்டெல்லாம் தெரியாது அப்படிங்கிறதுனால இந்த கலர் செலக்ட் பண்ணேன். கிச்சனில் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த பீஸ்லாம் வாங்கியிருந்தேன். அப்புறம் பப்போட மெடிசன் வைக்கிறதுக்கெல்லாம் தனியாக ஒரு பாக்ஸ் வேணும் அப்படிங்கிறதுனால பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஹேண்ட்பேக் வாங்கியிருந்தேன் ஆஷ் கலரில். இதோட டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம வெளியில் ட்ராவல் பண்ணும்போது பப்புக்கு ஸ்நாக்ஸு, ட்ரெஸ்ஸு, பால் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். கலர் வந்து பிளாக் கலர் மாதிரி நம்ம எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அதனால தான் இது செலக்ட் பண்ணேன். இந்த பேக் வந்து 50% ஆஃபரில் வந்து கொடுத்துருந்தாங்க. வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்காகவும் தனி ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. ஃப்ரண்ட் சைடு ஒரு 3 பார்ட் இருந்தது, பேக் சைடும் 1 பார்ட் இருந்தது. இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து 1199. நான் 599க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அப்புறம் அத்தானுக்கு கொஞ்சம் டீஷர்ட்டும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இந்த சம்மர் டைமில் வந்து டீஷர்ட் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதனால் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஒரு ப்ளூ கலர், அப்புறம் ஆஷ் கலர், அப்புறம் ஒயிட் கலர் ஒன்று, பிளாக் கலர், இந்த 4 கலர் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இதோட குவாலிட்டியும் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது, கிளாத்தும் ரொம்ப சாஃப்டாக நம்ம சம்மருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. சம்மருக்கெலாம் மேக்ஸிமம் வந்து காட்டன் ட்ரெஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்ப நல்லது, நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது. இந்த டைம் வந்து அதர் மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்ப ஸ்கின்னை வந்து அஃபெக்ட் பண்ணும். பப்புக்கும் கொஞ்சம் டீஷர்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இந்த க்ரீன் கலர் டீஷர்ட் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. நெக்ஸ்ட்டு ஒரு ப்ளூ கலர், அதுலேயும் நல்ல டிசைன்ஸ் கொடுத்துருந்து நல்லா இருந்தது. அப்புறம் ஒரு எல்லோ கலர், ஒயிட் கலர், இது தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ப்ளூ கலர் டீஷர்ட் வந்து ஃப்ரண்ட் வியூ இப்படி தான் இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 159 ருபீஸ். இதோட குவாலிட்டியும் வந்து இந்த ரேட்டுக்கு வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. 4 இயர்ஸ்க்குரிய டீஷர்ட் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். டீஷர்ட்லாம் வந்து எல்லா சைஸுமே அவைலபிளாக இருந்தது. ஈஸி பைங்கிற ப்ராண்ட்லேருந்து தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இந்த க்ரீன் கலர் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இதோட ப்ரைஸும் வந்து 159 ருபீஸ். இந்த ரேட்டுக்கு இது குவாலிட்டி வந்து நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு எல்லோ கலர் டீஷர்ட்.
இதில் இருக்க லெட்டர்ஸ் கூட ரொம்ப நல்லாவே இருந்தது. சிட்டிசன் ஆஃப் த வேர்ல்டுன்னு போட்டிருந்தாங்க. இதோட எம்ஆர்பி ப்ரைஸும் 159 ரூபீஸ். பப்புக்கு இந்த டிஷர்ட்லாம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், இருந்தாலும் சம்மர் டைம் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டோம் அப்படின்னா அவனுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதோட பெரிய சைஸ் எடுத்திருந்தோம். நெக்ஸ்ட் இந்த ஒயிட் கலர், இதோட ப்ரைஸும் வந்து 159 ரூபீஸ் தான். அப்புறம் எனக்கும் கொஞ்சம் டிஷர்ட்டும் ஸ்கேர்ட்டு ஃபேண்ட் எல்லாம் வாங்கியிருந்தோம். இந்த ப்ளூ கலர் டிஷர்ட் வந்து லெட்டர்ஸ் எழுதியிருந்தது, இதோட ரேட் வந்து 269 ரூபீஸ். எம் சைஸ் தான் வாங்கியிருந்தேன். இதுவும் ஈஸி பைங்கிற ப்ராண்டில் தான் இருந்தது. இதோட குவாலிட்டியுமே நல்லா இருந்தது. ஆனால் நெக் சைஸ் தான் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறதோட கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தது. இந்த பிளாக் கலரும் பிங்க் கலரும் தான் வாங்கியிருந்தேன். பிளாக் கலர் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஒயிட் கலர், எல்லோ கலர் ஃப்ளவர்ஸ் போட்டிருந்தாங்க. பிங்க் கலரில் ரவுண்ட் டிசைன் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்கர்ட் ஃபுல்லாமே ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபேண்ட்டும் டிஷர்ட்டும் தான் காம்பினேஷனுக்கு வாங்கியிருந்தேன். இது தனித்தனியாக தான் வாங்கியிருந்தேன். டிஷர்ட்டோட ரேட் வந்து 269 ரூபீஸ். ஸ்டோன் வச்சு டிசைன் கொடுத்துருந்தாங்க. இந்த ஸ்டோனோட குவாலிட்டியும் ரொம்ப நல்லாவே இருந்தது. எம் சைஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த ஃபேன் வந்து ஆஃபர் ப்ரைஸில் இருந்தது 466 ரூபீஸ். 260 ரூபீஸ்க்கு வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எல் சைஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எம் சைஸே கரெக்டாக தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு சைஸ் இருந்தது அப்படின்னா ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால இது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த டிசைனுமே ரொம்ப நல்லா இருந்தது. பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் வந்து ஸ்டார்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு பிளாக் கலர் ஒயிட் கலர் டிஷர்ட் ரெண்டுமே பேர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த பிளேட் தான் வாங்கியிருந்தேன். இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து 299 ரூபீஸ். இதோட டிசைன் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. ஒயிட் கலரில் பிளேட் வாங்கியிருந்தோம். 3 பிளேட் வாங்கியிருந்தோம். ஒரு ஃபில்டர் வாங்கியிருந்தேன். பப்புக்கு பாலுக்கு மட்டும் தனியாக ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால இது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோட ரேட் வந்து 115 ரூபீஸ். இதோட குவாலிட்டியுமே நல்லா கொடுத்துருந்தாங்க. 2 லேயர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இந்த கரண்டி வாங்கியிருந்தோம். இதோட ரேட் வந்து 100 ரூபீஸ். இதோட குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருந்தது. இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து 159 ரூபீஸ். இதோட குவாலிட்டியும் ரொம்ப நல்லாவே இருந்தது. நல்லா வெயிட்டாக இருந்தது இந்த ப்ராடக்ட். நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.